வணக்கம் நேர்களே நம்முடைய புதுவை விருந்தினர் நிகழ்ச்சியில் நாம் இன்று சந்திக்க இருப்பவர் இளமையதிலேயே அயல் மண்ணில் தமிழ் வளர்ப்பதில் ஆர்வம் கொண்டு இயங்கும் ஒரு இளைஞர் ஆர் கார்த்திக் அவர்கள் வனவியல் துறை படித்து ஆப்பிரிக்கா சென்று பணியாற்றி கொண்டு அங்கு செய்து வரும் செயல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி உரையாட இருக்கின்றோம் வணக்கம் வரவேற்கின்றோம் உங்களை இந்த புதுவை விருந்தினர் நிகழ்ச்சிக்கு வணக்கம் மேடம் வணக்கம் கார்த்திக் நீங்கள் அந்த வனவியல் துறை தேர்ந்தெடுத்ததை பற்றி முதல்ல சொல்லுங்களேன் ஏன்னா அந்த பணி தானே உங்களை ஆஃப்ரிக்காவுக்கு அழிச்சிட்டு போச்சு அதனால் அதை பற்றி முதல்ல நம்ம பேசிட்டு அதன் பிறகு உங்களுடைய தமிழ் சார்ந்த பணிகளை பேசலாம் நிச்சயமா மேடம் பொதுவாகவே எங்களுடைய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பின்னணியிலிருந்து வந்த குடும்பம் தான் அதனால் அதில் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது விவசாயத்தின் மீதும் அல்லது வனவியல் மீதும் ஒரு ஆர்வம் வர்றது ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது ஸோ அந்த வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சகோதரரும் வந்து வனவியல் படித்தவர் தான் ஸோ அதனால் அந்த சமயத்தில் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் ரொம்ப தீவிரமாக படித்தோம் பட்டு ஆனால் தவிர்க்க முடியாத சூழலால் அந்த மதிப்பெண்கள் எனக்கு கிடைக்கல வேறு வழி இல்லாமல் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வனவியல் தேர்ந்தெடுத்தேன் அப்போ கூட வந்து நான் விவசாயம் தேர்ந்தெடுத்திருக்கலாம் வனவியல் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்னென்னா வனவியல் படித்தோம்னா நம்ம வந்து ஐஎஃப்எஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்வம் ஆமாம் ஆர்வம் இருந்தது ஸோ அதில் ஐஎஃப்எஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஆர்வத்தோடு தான் வனவியல் படித்தேன் ஆனால் அது கடைசியில் வேறு எங்கேயோ ஆப்ரிக்காவில் கொண்டு வந்து விட்டுடுச்சு எப்படி ஆஃப்ரிக்கா போனீங்க இல்லை ஆப்பிரிக்கா வந்து மேடம் நான் என்னுடைய சுய விருப்பத்தின் பேரில் தான் பைக் எடுத்துகிட்டு ஆப்ரிக்காவில் வந்து ஒரு பயணம் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் நான் முத முதல்ல ஆப்பிரிக்காவுக்கு போனேன் ஏன்னா ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்தது ஸோ நம்ம பைக் எடுத்துகிட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஏதாச்சும் தேடி பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணத்தில் அதே என்ன பைக் எடுத்துட்டு இந்தியாவில் போகாமல் ஆப்பிரிக்கா தேவை இல்ல இந்தியாவும் நான் சில இடங்கள் நான் பயணம் செஞ்சேன் பட் இருந்தாலும் போது அதில் கூட ஒரு ஈர்ப்பு இருந்தது ரொம்ப ஒரு காடுகள் ஆமாம் காடு விலங்குகள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது பொதுவாக வனவியல் படித்ததுனால எனக்கு அந்த ஈர்ப்பு இருந்தது அந்த விலங்குகள் காடுகள் அது இல்லாமல் அங்கே வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் அந்த கலாச்சாரம் எல்லாமே புதுமையாக இருக்குதே நம்ம தொல்குடிகள் ஏதோ தமிழர்களுடைய தொல்குடிகள் மாதிரி இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஈர்ப்பு இருந்தது அந்த காரணம் தான் வந்து ஆப்பிரிக்காவை நோக்கி போக வச்சுது விளையாட்டு வாக்கில் தான் ஒரு பயணத்துக்கு தேர்ந்தெடுத்து அதை செயல்படுத்தினேன் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு நாடுகள் நான் கவர் பண்ணேன் பைக்கில் கவர் பண்ணேன் கென்யா உகாண்டா டான்சானியா ருவாண்டா புருண்டி தென் ஜாம்பியா இந்த ஆறு நாடுகள் பைக்கில் கவர் பண்ணேன் அது அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் சரி இப்படி அதுக்கான பயண திட்டம்லாம் எப்படி திட்டிக்கிட்டீங்க அது இறங்கி ஆமாம் எல்லாமே பயணத்திட்டங்கள் அந்தந்த நாளில் முடிவு செய்யக்கூடிய திட்டங்கள் தான் மேடம் எதுவும் எங்கிட்ட விசா இருக்கும் அவ்வளோதான் விசா இருக்கும் பைக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் ஒரு பைக் நான் வாடகைக்கு எடுத்துப்பேன் வாடகைக்கு எடுத்துட்டு அந்த நாட்டில் சுற்றி முடிச்சதும் அந்த அந்த நாட்டில் அந்த நாட்டோட எல்லையில் அந்த பைக்கு கொடுத்துருவேன் கொடுத்துட்டு அந்த பாடரை தாண்டினதும் இப்போ கென்யா ஆமாம் திரும்ப உகாண்டா போகிறேன்னா உகாண்டாவில் அங்கே புதுசாக ஒரு பைக் எடுத்துப்பேன் எங்கே போனாலும் எனக்கு ஒரு பத்து டாலரில் எனக்கு ஒரு பைக் கிடச்சிரும் ஸோ அதில் வந்து பெட்ரோல் போடுற செலவு மட்டும் என்னுடைய செலவு ஒரு நாளைக்கு பத்து டாலர் வாடகை கொடுத்துடணும் அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இது வந்து நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டத்தில் முத முதல்ல பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆமாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பயணங்களை தொடங்கினேன் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனுபவங்களை வச்சு நான் படிச்சிருக்கக்கூடிய என்னுடைய படிப்புக்கு சம்மந்தமாகவும் வேலை கிடைச்சப்ப நீங்கள் ஏன் தனியாக சுற்றுறீங்க நீங்கள் அப்படியே சுற்றுங்க பட் கூட எங்களுடைய வேலைகளும் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தரத்துக்குன்னே வேலை கொடுக்குறாங்க இல்லை மேடம் அப்படி கிடையாது பட்டு அங்கே எனக்கான வேலைகளும் நீங்கள் ஆமாம் நீங்கள் நாடு சுற்றுறது உங்களுடைய அவங்களுடைய விருப்பம் அதனால் வந்து ஜப்பானிய நிறுவனம் முத முதல்ல நான் சேர்ந்தது ஸோ அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே இது என்ன என்ன பலம் பலவீனம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே நீங்கள் சுற்றுங்க பட் ஆனால் எங்களுடைய வேலைகளுக்காகவும் நீங்கள் சுற்றுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேலை கிடைச்சதுனால அது ஆப்பிரிக்கா வந்து எனக்கு இன்னும் நெருக்கம் ஆயிடுச்சு நீங்கள் அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ நம்ம சாதாரணமாக கேள்விப்படுறோம் இல்லையா பழங்குடியின மக்கள் அங்கே அந்த பகுதியில் மற்றவங்க பயணிக்கும் பொழுதுலாம் தொந்தரவுக்கு ஆளாவாங்க உயிருக்கு ஆபத்து கூட வரும் அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரியான அனுபவங்கள் ஏதாவது உங்களுக்கு நடந்ததா அவங்களுடைய பயணத்தில் மர்மம் இல்லை மேடம் அதெல்லாம் அதாவது ஆப்பிரிக்காவை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா போலியான பிம்பங்கள் நிறைய வந்து கட்டமைக்கப்படுது அது என்ன காரணம்னு சொல்லிட்டு தெரியல அவன் ஏன்னா ஆப்பிரிக்கர்கள் வந்து நல்லா செல்வ செழிப்பாக இருக்கிறாங்க நல்ல நல்ல பண்புகளோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சா அந்த ஊடகங்களுக்கு வந்து அது சரியான வெளிச்சம் கிடைக்காமல் போயிடுன்னு நினைக்கிறாங்களா என்னென்னு சொல்லிட்டு தெரியல அதனால் வந்து ஆப்பிரிக்கர்கள்னாலே எதுவும் வறுமுறையில் வாடுறவங்க எல்லாரும் கிரிமினல்ஸாக இருப்பாங்க துப்பாக்கி வச்சுட்டு சுற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரியான பிம்பங்கள் பொதுவாகவே கட்டமைக்கப்படுது அது என்ன காரணத்துக்காகன்னு சொல்லிட்டு தெரியல அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது மேடம் ஆப்பிரிக்கா வந்து நான் பயணம் செஞ்ச எல்லா நாடுகளும் நான் தனியாக தான் பயணம் செஞ்சேன் பைக்கில் பயணம் செஞ்சேன் எந்த இடத்துலையும் நான் எனக்கு எந்த ஒரு சிக்கலுமே வந்தது கிடையாது இன்னும் சொல்லப்போனால் இந்த முகம் தெரியாத மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் அவ்வளோ அன்பாக வந்து நம்மளை வரவேற்கிறதாகட்டும் நமக்கு என்ன உதவிகள் வேணும்னாலும் அதை செய்கிறதாகட்டும் எல்லாமே செஞ்சு கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த முகம் தெரியாத மக்கள் தான் முகம் தெரியாத மக்களால் நான் இது வரைக்கும் எந்த பிரச்சனைகளையும் சந்தித்தது கிடையாது நான் சந்தித்த எல்லா பிரச்சனைகளுமே பார்த்தீங்கன்னா என்னை எனக்கு நல் நன்கு அறிமுகமான மக்களால் மட்டும்தான் வந்து எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து வந்திருக்குது பட் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதாவது அதீத வறுமையின் காரணமாக இப்போ புருண்டியில் நான் பயணம் செஞ்சிட்டு இருந்தேன் ஒரு முறை அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாலஞ்சு சிறுவர்கள் ஒரு அஞ்சு தான் இருக்கும் சின்ன குழந்தைங்க அஞ்சு தான் இருக்கிற குழந்தைகள் நிர்வாணமாக அப்படி கையை அப்படி கோத்துக்கிட்டு சாலை வாரத்தில் அப்படியே முன்னாடி அப்படி நிற்பாக்கிற ஆமாம் அப்படி மண்டிகிட்டு இப்படி நிற்பாங்க மண்டிகிட்டு நிற்பாங்க யார் போனாலும் வண்டிட்டு நின்று நம்ம வண்டி நிறுத்தி ஆகணும் இல்லைன்னா அவங்க மேலே ஏற்றிடுவோம் அப்போது வந்து வயிற்ற தட்டி எங்களுக்கு ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் நடந்திருக்குதே தவிர ஒரு சில இடங்களில் அவங்க கேட்பாங்க இங்கே வரக்கூடிய ஏரியா பாய்ஸ்னு சொல்லுவாங்க ஒரு சில பாய்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து கொஞ்சம் எங்களுக்கு ஏதாச்சும் கொடுத்துட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க அது நம்ம 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 விருப்பப்பட்டு நம்ம கொடுத்துட்டு போகலாம் நம்ம கொடுக்காமல் போகிற பட்சத்தில் தாக்குதலுக்கு உள்ளாகிறதா கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு சில இடங்களில் பட் நான் போகிற இடத்துலலாம் நான் அவங்களுக்கு கொடுத்துருவேன் அதனால எனக்கு எந்த சிக்கல்களும் இருந்ததில்லை இது வரைக்கும் நான் எந்த சிக்கல்களும் ஃபேஸ் பண்ணது கிடையாது ஒருமுறை உகாண்டாவில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயிகள் போராட்டம் ஒன்று நடந்தது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து சரியான முறையில் அந்த போலியான விவசாய இடுபொருட்கள்லாம் தயாரித்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த மக்களுக்கு தெரிவிச்சதுட்டதுனால இந்த மாதிரி இது வந்து போலியான பொருள் ஏன்னா நான் அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால எனக்கு தெரியும் இது வந்து போலியான பொருள் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிவிச்சிட்டதுனால அந்த போலியான பொருள் தயாரிக்கக்கூடிய அந்த மக்களால் ஒரு சில பிரச்சனை துப்பாக்கி முனையில் நிறுத்தப்பட்ட ஒரு அனுபவம் இருக்குது ஓ அது மட்டும்தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே உகாண்டாவில் அக்கேஷியா மால்ன்னு சொல்லிட்டு ஒரு மால் இருக்குது அந்த மாலில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்திய உணவகத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாலு பேர் வந்து சரவுண்ட் பண்ணாங்க உங்களுடைய பாஸ்போர்ட் கொடுங்க அந்த மாதிரியான நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டு கொடுங்க அதை செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் ஆமாம் இல்லை கேட்கும்போது ஆனால் அவங்க வந்து ஆஃபீஸர்ஸ் கிடையாது இமிகிரேஷன் ஆஃபீஸர்ஸ் கிடையாது பட் இருந்தாலும் கூட வந்து அது அவங்க அது கடத்துகிற ஒரு இன்டென்ஷனில் சரி சரி அந்த மாதிரி செக் பண்ணாங்க பட் அதையும் கூட முறியடிச்சாச்சு அங்கேருந்து மக்கள் துணைக்கு வந்தாங்க ஐடி கார்டு கேட்டேன் கொடுக்கல அங்கேருந்து மக்கள் துணைக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் கீழே இருந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அவங்களை ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு அதுவும் கூட சிக்கல் உங்களுக்கு தொடர்பு மொழி என்ன ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மொழி அவங்களுடைய மொழி வேறையாக இருக்கும் இல்லையா ஆமாம் மேடம் நீங்கள் வந்து ஆங்கிலத்தை துணை கொண்டே இதெல்லாம் சமாளிச்சிங்களா ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் மேடம் எல்லா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களுடைய தாய்மொழியை விட ஆங்கிலம் ரொம்ப நல்லா ரொம்ப சிறப்பாகவே பேசுகிறாங்க சாதாரண மூட்டை தூக்கும் தொழிலாளி கூட வந்து ரொம்ப நல்லா ஆங்கிலம் பேசுவான் அதே மாதிரி ஒரு சில நாடுகள் வந்து ஃப்ரெஞ்சு பேசக்கூடிய நாடுகள் இருக்குது எனக்கு ஃப்ரெஞ்சும் ஓரளவுக்கு தெரியும் ஸோ அதனால் ஆங்கிலம் அண்டு ஃப்ரெஞ்சு போதுமானதாக இருக்குது மேடம் தொடர்பு தொடர்பு புள்ளியா உங்கள் அனுபவங்களை புத்தகமா எழுதணுன்ற எண்ணம் எப்படி வந்தது உங்களுடைய புத்தகங்கள் பற்றி சொல்லுங்கள் நான் வந்து ரெண்டு புத்தகம் எழுதியிருக்கேன் மேடம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாடோடியின் கடிதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் அது வந்து நான் அந்த ஆப்பிரிக்காவில் செய்த அந்த பயணங்கள் அந்த பயண அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட புத்தகம் அந்த நாடோடியின் கடிதங்கள் அப்படிங்கிறது பயணம் செய்யும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதின புத்தகம்லாம் கிடையாது மேடம் எதுவுமே அந்த பயணம் செய்யும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த உந்துதல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் அது நீ மட்டும் வச்சுக்கிட்டால் எப்படி நம்ம உலகத்தில் ஏதோ ஒன்று காட்டணும் இப் இன்றைக்கி வந்து நிறைய சோசியல் மீடியா இருக்குது யூடியூப் இருக்குது ஸோ அதை வந்து பெருசாக வந்து நம்ம அதை காமிச்சிடலாம் பட் இருந்தாலும் கூட அதை எழுத்தில் கடத்தும் போது இன்னும் அது சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது அது முதல்ல எழுதுன அனுபவம் உண்டா உங்களுக்கு இந்த இந்த மாதிரி இந்த ஒரு அனுபவத்தை பகிர்றதுன்றதுக்கு முன்னாடி சாதாரணமாக ஏதாவது எழுத்துல இல்லை மேடம் எதுவுமே எழுதுனது கிடையாது முழு ஒரு விஷயம் ஆமாம் அது பயணங்கள் மட்டும்தான் அந்த பயணம் மட்டுமே வந்து அது அது உந்தி தள்ளிச்சு இதை வந்து எழுதணும் இது இது நான் எழுதுலன்னா வேற யார் எழுதுவாங்க ஏன்னா இந்த மண்ணுக்கெல்லாம் நான் தானே வந்திருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த புருண்டியில் அவ்வளவு புருண்டி உகாண்டா அந்த மாதிரியான நாடுகளில் அவ்வளவு இன்டீரியரில் யாரும் பயணம் செஞ்சுருப்பாங்களான்னு சொல்லிட்டு தெரியல மேடம் மேபி சில பேர் செஞ்சுருக்கலாம் பட் ஆனாலும் கூட சொல்லணும்ல அந்த யாரும் அதை சொல்லலை அந்த கிடைச்ச அனுபவங்களை வந்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஒரு உந்துதல் தான் மேடம் எழுத வச்சது அவங்களுடைய புத்தகங்களுக்கு அங்கே உள்ளவங்க அந்த மாதிரி யாராவது வாசிச்சிட்டு வாசிச்சுட்டு எங்கள் ஊரை பற்றி இப்படி எழுதியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரியெல்லாம் கலவையான அனுபவங்கள் ஏதாவது கிடைச்சிருக்கா இல்லை அவங்களுக்கு வந்து நான் தமிழில் எழுதினதுனால அதை பற்றி அவங்களுக்கு புரிதல் இல்லை மேடம் நான் என்ன எழுதியிருக்கேங்கிறது புரிதல் இல்லை பட் ஆனால் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு ஆமாம் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கேன் அதில் வந்து அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி எங்கள் நாட்டை பற்றிலாம் எழுதிரு அதில் இருக்கிற புகைப்படங்கள் காமிப்போம் அந்த புகைப்படங்கள்லாம் பார்த்துட்டு அதை பார்த்துட்டு சிரிப்பாங்க ஓகே இது இதெல்லாம் நீங்கள் எடுத்திருக்கீங்களா அங்கெல்லாம் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் மற்றபடி அவங்களுக்கு அது ஆங்கிலத்தில் இல்லாததுனால அது அவங்க படிக்கிற வாய்ப்பு இல்லை அசைக்க வாய்ப்பு கிடையாது இருந்தாலும் தங்களுடைய ஊரை பற்றி வெளி உலகத்துக்கு ஒரு மனிதன் எங்கிருந்தோ வந்து பகிர்ந்திருக்கிறாருன்றது ஒரு நெகிழ்வான அனுபவமாக தானே இருக்கும் உங்களுக்கு சரி ரெண்டாவது புத்தகம் ரெண்டாவது புத்தகம் மேடம் அது வந்து கடவுளின் நாற்காலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் மேடம் அது அது வந்து எதை பற்றி பேசுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நாகாலாந்தில் பயணம் செஞ்சேன் பைக்கில் தான் அதுவும் பயணம் செஞ்சேன் அந்த நாகாலாந்தில் பயணம் செய்யும்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருடத்தில் இந்த ஆமூர் ஃபால்கன் அப்படின்னு சொல்லிட்டு பேர்டு இருக்குது ஒரு பேர்டு அந்த பறவை வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ரஷ்யாவில் சைபீரியா இருக்குது இல்லைங்களா அந்த சைபீரியாவில் வந்து பனிக்காலத்தில் கடுமையான குளிராக இருக்கும் மைனஸ் முப்பது டிகிரி எல்லாம் போயிடும் அந்த குளிரை தாங்க முடியாமல் அந்த பறவைகள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைபீரியாவிலேருந்து பறக்க தொடங்கி அப்படியே இந்தியா வழியா நாகாலாந்து வழியா இங்கே நாகாலாந்தில் ஒரு முப்பது நாள் தங்கிட்டு சவுத் ஆஃப்ரிக்கா போகும் சவுத் ஆப்ரிக்கா போயிட்டு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து முட்டையிட்டு அது கொஞ்சம் அங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அந் அங்கே அந்த சீசன் முடிஞ்சதும் அந்த சைபீரியாவில் வந்து அந்த குளிர்காலம் முடியுது பார்த்திங்கன்னா அந்த முடிகிற காலத்தில் திரும்பவும் போயிடும் இடத்துக்கு போயிடும் ஆமாம் தன்னோட இடத்துக்கு போயிடும் இதுதான் அந்த மைக்ரேட்ரி பேர்டுன்னு சொல்லுவாங்க அது வலசை போ ஆமாம் வலசை போகக்கூடிய அந்த பறவை ஆமூர் ஃபால்கன் அப்படிங்கிறது இந்த பறவை வந்து பார்த்திங்கன்னா சைபீரியாவிலேருந்து வரக்கூடிய இந்த பறவை வந்து நாகாலாந்து வந்து ரொம்ப முக்கியமான ஸ்பாட் அதுக்கு அந்த நாகாலாண்டில் வந்து ஒரு மாதம் தங்கி இருந்துட்டு அந்த காட்சியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் நாகாலாந்தில் இருக்கக்கூடிய அந்த பறவைகள் அப்படியே லட்சக்கணக்கான பறவைகள் ஒன்றா பறக்கும் அது பார்க்குறது வந்து அது பேர்ட் வாட்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு அதில் ரொம்ப ஆர்வம் இருக்கும் நான் வனவியல் படித்ததுனால எனக்கு அதில் ஒரு ஆர்வம் இருந்தது அந்த பறவைகளை பார்க்கணுங்கிறதுக்காக போனப்போ அங்கே வந்து லட்சக்கணக்கான பறவைகள் வந்து கொல்லப்பட்டுச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வலைகளை வச்சும் அங்கே இருக்க பொதுவாக அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் நாகா பழங்குடியின மக்கள் வந்து மீன் வலைகளை வச்சும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன சிறுவர்கள் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளில் அப்படி கொத்து கொத்தாக அந்த பறவைகளை அப்படி கொன்று அப்படி கொண்டு போகிறது ஆட்டோவில் ஏற்றிட்டு போகிறது பயன்படுத்துகிறாங்க ஆமாம் இறைச்சிக்கு பயன்படுத்துறது அங்கேருந்து நாகாலாந்துலேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து மாநிலங்களுக்கெல்லாம் அதை எடுத்துகிட்டு போவாங்க அது ரொம்ப ஒரு வருத்தமான விஷயமா இருந்தது இதை பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் நடந்தது ஆமாம் இது எல்லாமே விழிப்புணர்வு இல்லாமல் நடந்தது அது வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலமான நடந்தது அதுக்கான காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆறு இருந்தது பங்கிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு ஒன்று இருக்குது அந்த ஆற்றுல வந்து பார்த்திங்கன்னா அணை கட்டினதுனால மீன்கள் வரவு வந்து குறைஞ்சிருச்சு அதனால தான் வந்து எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாதனால் வந்து நாங்கள் அதை பறவைகளை கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ இந்த சம்பவம் வந்து ரொம்ப உறுத்தலாகவே இருந்தது ஸோ இந்த இந்த சம்பவத்தால் இங்கே சைபீரியாவிலேருந்து நா ஆப்பிரிக்கா வரைக்கும் போகக்கூடிய அந்த பறவை இந்தியாவிலே கொல்லப்பட்டுச்சுன்னா இதனுடைய விளைவுகள் ஆப்ரிக்காவில் என்ன மாதிரியான விளைவுகளை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணப்போ தான் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந் தெரிய வந்தது ஸோ இங்கே இருக்கக்கூடிய பறவைகள் ச இப்போ ஆப்ரிக்காவுக்கு போகலனா வச்சுக்கோங்களேன் சவுத் ஆப்ரிக்காவுக்கு போகலனா அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படும் ஓ ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பூச்சிகள் தொல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்பனையிலையும் நினைக்க நினை நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பூச்சிகள் தொல்லை இருக்கும் இப்போ வெட்டிக்கிளிகள் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அப்படியே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வெட்டுக்கிளிகள் வந்து ஒரே நாளில் பயிர்களை சூறையாடிட்டு போயிடும் அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் அதே மாதிரி ஆர்மி ஓம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லார்வை இருக்கும் பூச்சி அதெல்லாம் வந்துச்சுன்னா அப்படியே ஒரே நாளில் இருக்கக்கூடிய அந்த மக்காச்சோள பயிர்கள்லாம் வெறும் குச்சி மட்டும்தான் இருக்கும் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடும் இப்போ இந்த பூச்சிகள்லாம் கட்டுப்படுத்தணும்னா நீங்கள் என்ன என்ன கெமிக்கல்ஸ் அடித்தாலும் அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்த முடியாது இன்றைக்கி இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் அந்த பறவைகள் வரணும் அந்த பறவைகள் வந்தால் தான் அந்த பூச்சிகளெல்லாம் கட்டுப்படுத்த முடியும் ஸோ அந்த பறவைகள் வந்து அங்கே நாகாலாந்துலேயே கொல்லப்படுறதுனால இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நிலைமை வந்து இந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுங்கிற உண்மை வந்தது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்ரைபல்ஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சண்டை நடக்குது ஆப்பிரிக்காவுக்குள்ளே ட்ரைபல்ஸுக்குள்ளே இங்க இருக்கிற எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எங்களுடைய நிலப்பகுதிக்கு நீங்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய இவங்களுடைய ஆடு மாடுகளை இவங்க போய் திருடுறதும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதனால் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பஞ்சத்தால தான் நடக்குது ஒரு வேளை இந்த பறவைகள்லாம் வந்து அந்த நிலம் வந்து செழிப்பார் நிலை நல்லா இருக்கு ஆமாம் நிலம் நல்லா இருந்ததுன்னா அவங்க அவங்கவுங்க வேலையை இருப்பாங்க ஸோ இது வந்து இந்த ட்ரைபல்ஸுக்கு நடுவில் அந்த ஒரு கிளாஸ் உருவாக்குது ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்து அதை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட அந்த நாவல் தான் மேடம் இயற்கையின் சுழற்சியில் ஒரு சிறு தடங்களை ஏற்பட ஒரு 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 பறவை வந்து பறக்கிறத தடுத்தாலே வந்து இவ்வளோ விளைவுகள் ஏற்படுதுன்னா நம்ம எவ்வளோ விஷயங்கள் செய்கிறோம் நம்ம ஓடக்கூடிய ஆறை வந்து தடுத்து அணைகள் கட்டுறோம் எவ்வளோ விஷயங்களை இயற்கைக்கு எதிராக வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து மனிதர்கள் செஞ்சுட்ருக்காங்க ஸோ இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள்லாம் யோசித்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மிரட்சியாக இருந்தது சிலது உடனடியாக தெரியுது சிலது தெரியாமல் பின்னாடி நடக்கும் ஆமாம் மேடம் இங்கே இங்கே நான் யோசிச்சு பார்த்தது இதுதான் இங்கே ஆப்பிரிக்காவில் ரெண்டு பழங்குடியின மக்களுக்கு நடுவில் ஒரு சண்டை இருக்குது ஆனால் இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மூலையில் நடக்கக்கூடிய அந்த பறவைகள் வேட்டை தான் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஸோ எல்லாருமே வந்து ஒரு அந்த இயற்கையோட அந்த செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வேலை செய்யுது உன்னோட ஒன்று இணைஞ்சிருக்குங்கிறது புரிஞ்சுது ஸோ அதை பேஸ் பண்ணி எழுதின புத்தகம் தான் கடவுளின் நாற்காலி புத்தகங்கள் எழுதுனீங்க இயற்கை ஆர்வலராக வளம் வந்துட்டு இருந்தீங்க பயண ஆர்வலராக செஞ்சுட்டு இருந்தீங்க மொழி சார்ந்த ஈடுபாடு அப்படின்னு எழுத்தாளராக வந்த பிறகு வந்ததா அதில் உங்களுடைய செயல்பாடுகள் இல்லை மொழி சார்ந்த ஈடுபாடு அப்படிங்கிறது நம்ம தமிழர்களாக பிறக்கும் போதே இயல்பான நம்ம மரபணுலேயே ஊறிப்போன ஒரு விடயம்தான் மேடம் அது ஸோ மொழி சார்ந்த ஈடுபாடு அப்படி சொல்லிட்டு கிடையாது நம்ம தமிழர்களை பார்க்குறோம் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா ஆப்பிரிக்கர்களை பார்க்கும்போது அவர்களுடைய மொழிக்கு வந்து ஒரு எழுத்து வடிவுமே கிடையாது ஆப்பிரிக்கர்கள் மட்டும் இல்லை பல நாடுகளில் பார்க்கக்கூடிய பல இனக்குழுக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுத்து வடிவுமே கிடையாது ஸோ இவங்க எழுத்து வடிவுமே இல்லை அவங்களுடைய வரலாறும் அவங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு முழுமையாக தெரியல தெரியலை அவங்க மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அவங்களுடைய வரலாறு கேட்டோம்னா ஒரு நூறு வருஷத்து வரலாறு இரநூறு வருஷத்து வரலாறு அவ்வளோதான் அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கிறது இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டோம்னா இவ்வளோ பழமையான வரலாறு இருக்குது இதை இதை வந்து நம்ம சரியாக வேல்யூ பண்ணாமல் இருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்தது நம்ம மொழி இவ்வளவு பழமையான மொழியாக இருக்குது இவ்வளவு இவ்வளவு சிறப்பம்சங்கள் கொண்ட ஒரு மொழியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு உந்துதல் தான் மேடம் அது மற்றபடி தமிழ் உணர்வுங்கிறது எப்பவுமே இருக்கிறது இயல்பாடு ஆமாம் சரி இந்த உணர்வை கொண்டு என்ன செயல் திட்டங்கள் அங்கே அங்கே வந்து நீங்கள் தமிழ் பேசும் மக்களை சந்திச்சிங்களா ஆப்பிரிக்க நாடுகளில் இந்த மாதிரியான செயல்பாடுகள் மொழியை வளர்க்கிற அதெல்லாம் எப்படி அந்த திட்டம்லாம் தோணுச்சு ஆப்ரிக்காவில் நான் இப்போ வந்து நைஜீரியாவில் இருக்கேன் மேடம் நைஜீரியாவில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் இந்தியர்கள் இருப்பாங்க அந்த ஐம்பதாயிரம் இந்தியர்கள் ஏறக்குறைய ஏழாயிரத்துலேருந்து எட்டாயிரம் தமிழர்கள் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நான் போகக்கூடிய எல்லா நாடுகள்லையுமே தமிழர்கள் இருக்காங்க குறைந்தது ஒரு இப்போ கென்யா எடுத்துட்டீங்கன்னா அங்கே ஒரு அஞ்சாயிரம் தமிழர்கள் இருப்பாங்க உகாண்டா எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் தமிழர்கள் இருப்பாங்க அந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா மாதிரியான நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் வந்து இடம்பெயர்ந்த தமிழர்கள் நூற்றாண்டுகளாக வாழக்கூடிய தமிழர்கள் இருக்காங்க மொரீஷியஸ் சவுத் ஆஃப்ரிக்கா அந்த மாதிரியான நாடுகளில் ரீயூனியன் தீவுகள்லையும் அதே மாதிரி தான் நூற்றாண்டுகளாக வாழக்கூடிய தமிழர்கள் இருக்காங்க இந்த எல்லா தமிழர்களையும் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு செஞ்சு உருவாக்க உருவாக்கினதுதான் ஆப்பிரிக்கா முத்தமிழ் கூடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு அதை கிரியேட் பண்ணும் அதை வந்து கிரியேட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்மாக அதை உருவாக்கணும் அப்படி வந்து உருவாக்குனதா ஒரு சின்ன ஒரு புலனக்குழு உருவாக்குனது இன்றைக்கி வந்து அது ஒரு பெரிய ஒரு சமூகமாக ஆமாம் ஒரு பெரிய சமூகமாக அது எல்லாருக்குமான இப்போ எனக்கு வந்து எனக்கு வந்து ஏதோ ஒரு நாட்டில் ஆப்பிரிக்காவில் ஏதாவது ஒரு உதவி வேணும் அப்படின்னா அது ஒரு சில நொடிகளில் வந்து அந்த எங்களால் பெற்றுட முடியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு நெட்ஒர்க்கு அதை கிரியேட் பண்ணும் க்ரியேட் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சார்ந்து நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சோம் அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு மொழியில் இன்னும் தொடர்பு இருக்குது பேசும் மொழி எழுத்து மொழி எல்லாம் அது தமிழ்நாட்டை தாண்டி போயிட்டாலே மேடம் சிரமம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தமிழ் கற்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போயிடுது அங்கே என்ன தான் இந்திய பள்ளிகள் செயல்பட்டாலும் கூட அங்கே வந்து உங்களால் ஹிந்தி இந்தி தான் படிக்க முடியுமே தவிர தமிழ் படிக்க முடியாது ஸோ அதற்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாடுகள்லேயும் தமிழ் சங்கங்கள் இருக்குது அந்த தமிழ் சங்கங்கள் மூலமாக வார இறுதி நாட்களில் தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க அதுதான் அதிகபட்சமாக வந்து அங்கே அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தமிழ் கற்றுக்கிறதுக்கான ஒரு வழி அது மட்டும் இல்லாமல் வருடத்தில் ஒரு முறையோ ரெண்டு முறையோ தமிழ் புத்தாண்டு அல்லது பொங்கல் அந்த மாதிரியான விழாக்களுக்கு ஒன்று கூடுவாங்க இது மட்டும்தான் வந்து தமிழர்கள் சார்ந்து அங்கே நடக்கக்கூடிய செயல்பாடுகள் மற்றபடி வந்து தமிழுக்காக அங்கே பெருசாக ஏதாவது நடக்குதா அப்படின்னா வெளிநாடுகளில் வேறு எதுவும் இல்லை ஸோ அந்த அந்த உணர்வு உணர்வு இருக்கும் நிச்சயமாக தமிழ் உணர்வுன்னு இருக்கும் ஆனாலும் கூட தங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து தமிழ் சொல்லிக் கொடுக்க முடியலையா அப்படிங்கிற ஏக்கம் வந்து எல்லா பெற்றோர்களுக்குமே இருக்குது இன்னமும் இருக்குது அதற்கான தமிழக அரசுக்கிட்டையும் வந்து இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டே இருக்கோம் அதற்காக வந்து இணைய வழி அந்த கல்விக்கழகம் மூலமாக ஒரு சில ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்குறாங்க தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு சில ஏற்பாடுகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க சில நாடுகளில் அது வந்து இன்னும் தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிறது நோக்கம் மேடம் இப்போ இந்த மாதிரி முன்னெடுக்கிறதுக்கு இங்கிருந்து பணி நிமித்தம் போயிருக்கீங்க இல்லையா இது மாதிரியான தமிழர்கள் முன்னெடுக்கிறாங்களா இல்லை அங்கேயே போய் செட்டில் ஆகிட்டாங்கல்ல அங்கே குடியேறி அங்கேயே வந்து பரம்பரை தமிழர்களாக அங்கேயே வாழ்ந்துட்டுருக்காங்கல்ல அவங்களுடைய செயல்பாடு இந்த மொழியில் ஆர்வம் அதில் வந்து என்ன மாதிரி செயல்பாடுகள் இருக்குது அங்கேயே வாழக்கூடிய தமிழர்கள்கிட்ட என்ன சிக்கல்னா மேடம் அவங்க வந்து தமிழ் மொழியை மறந்துட்டாங்க அவங்களுடைய பெயரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ மொரீஷியஸில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் பெயர்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா ராமசாமி குப்புசாமி அப்படின்னு தான் பேர் இருக்குது ஆனால் அவங்களுக்கு தமிழ் தெரியாது அவங்க அவங்களுடைய குழந்தைகளுக்கும் தமிழ் தெரியாது ஆனால் அவங்க தமிழ் அப்படிங்கிற அடையாளமாக அந்த மதம் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க கடைப்பிடிக்கிறாங்க இன்னும் ஆமாம் முருகன் வழிபாடு ஆமாம் கோவில்கள் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க கடைப்பிடிக்கிறாங்க ஆனால் தமிழ் மொழியே வந்து மறந்துட்டாங்க ஆனால் அவங்க சொல்லிக்கிறாங்க பெருமையாக சொல்லிக்கிறாங்க நானும் தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லிக்கிறாங்க ஆனால் அவங்க அது அந்த அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய சூழலா அல்லது என்னன்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா அங்கே வந்து ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்க ஃப்ரெஞ்சு வந்து ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிறாங்க அது ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டால் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள்லையும் மற்ற விஷயங்கள்லேயும் முன்னுரிமை இருக்கிறதுனாலயா அதனால் இருக்கலாம் தமிழ் கற்றுக்கிட்டால் அவங்களுக்கு எதுவும் பெனிஃபிட் இல்லைன்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் அங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அந்த அதுக்கான முயற்சிக்கு தான் நம்ம அரசாங்கங்கள் வந்து முன்னெடுக்கணும் மேடம் ஏன்னா தமிழ் கற்றுக்கிட்டா ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னும் போது தான் அவங்களும் வந்து அதை கற்றுக்கிறதுக்கு முன் முன் வருவாங்க தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர்களும் அதே மாதிரி தான் பெயர்கள் எல்லாமே தமிழ் பெயர்கள் தான் வச்சிருக்கிறாங்க தமிழ் கலாச்சார கூறுகள் எல்லாத்தையும் பின்பற்றுறாங்க ஆனால் வந்து என்ன அவங்க பின்பற்றக்கூடிய விஷயங்கள்னா உதாரணமா உடையா உணவா உடை இந்த வேட்டி சட்டை அணிகிறது புடவை அணிகிறது முருகன் வழிபாடு உணவு முறையும் உணவு முறை கூட வந்து நம்ம நம்மூர் உணவுகள் ஆமா நம்மூர் உணவுகள் இந்த விஷயங்கள் தான் மேடம் பொதுவா பண்டிகைகள் அந்த மாதிரி பண்டிகைகள் கொண்டாடுறாங்க பண்டிகைகள் இப்ப பொங்கல் பண்டிகை அதே மாதிரி இந்த முருகன் தைப்பூசம் அந்த மாதிரியான விழாக்கள் எல்லாமே பொதுவாக கொண்டாடப்படுது அங்கே அந்த இப்போ மலேசியா அங்கெல்லாம் இருக்கிற மாதிரி முருகன் வழிபாடுன்றது காவடி எடுக்கிறது அந்த மாதிரியானது அதெல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணுறாங்க காவடி எடுக்கிறது ரொம்ப சிறப்பாகவே பண்ணுறாங்க அதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுற அளவுக்கு சிறப்பாக பண்ணுறாங்க அவங்களுடைய உறவு தொடர்ச்சி வந்து போகிறது அந்த மாதிரி இருக்காங்களா தமிழ்நாட்டுக்கு வரது தமிழ்நாட்டுக்கு நிறைய பேர் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறை சிறுவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உறவு தொடர்ச்சி இல்லை மேடம் அந்த உறவு தொடர்ச்சிங்கிறது தமிழ்நாட்டுக்கே அவங்க வ வராதவங்க கூட நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் அந்த உறவு தொடர்ச்சி இல்லை இது எத்தனையும் தாண்டி தன்னுடைய இனத்தை அதனுடைய பெருமையை அவங்க வந்து மறக்காமல் தான் இருந்துகிட்ருக்காங்கன்றதே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான் நீங்கள் இந்த தமிழ் குடில் என்ன திட்டம் அது அதாவது தமிழை பரப்புவது அல்லது தமிழை ஒரு கிராமமாக உருவாக்குவது அப்படின்னு நினைக்கிறீங்களா என்ன மாதிரியான முன்னெடுப்பு அது மேடம் முதல்ல வந்து வணக்கம் ஆப்ரிக்கான்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை உருவாக்கணும் மேடம் மூமெண்ட் இந்த வணக்கம் ஆப்ரிக்கா மூமெண்ட்டுங்கிறது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்னா என்னென்னே தெரியாத மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா ஆப்பிரிக்க நாடுகளில் அந்த மக்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதன் மூலமாக அந்த தமிழை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த வணக்கம் ஆப்ரிக்கா இயக்கம் இது வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் தொடங்கினதும் எல்லா ஆப்பிரிக்க மக்களையும் வணக்கம் சொல்லி அவங்களுக்கு அறிமுகப்படுத்து வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஃபோன் எடுத்தால் கூட நீங்கள் வணக்கம் சொல்லணும் ஹலோ அல்ல அது வணக்கம் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரங்கள் எல்லாத்தையும் நாங்கள் இருக்கிறோம் இதோடைய அடுத்த கட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கிராமம் ஒரு ஆப்பிரிக்க கிராமத்தை தேர்ந்தெடுத்து அந்த அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வந்து தமிழ் பேசும் மக்களா மாற்றணும் அந்த மொத்த கிராமத்தையும் ஒரு தமிழ் பேசும் கிராமமா அப்படிங்கறதா மேடம் இதோடைய திட்டம் நாங்கள் இப்ப ஒரு கிராமத்தை உருவாக்குற முயற்சியில இறங்கி இந்த ஒரு கிராமம் வந்து இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் ஒரு கிராமம்னா அந்த வீடுகள்ல பண்பாடு ரீதியாவா பண்பாட்டு ரீதியா அவங்க வந்து கோலம் போடணும் புடவை கட்டணும் வேட்டி கட்டணும் ஆமா அந்த அந்த மாதிரி தான் மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ இப்பவே வந்து சின்ன சின்ன உதவிகள்லாம் ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வேணும் அவங்க குழந்தைகளுக்கு வந்து தமிழ் சொல்லி கொடுக்குறோன்னா அந்த குழந்தைகளை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து பெரிய கல்வி கொடுக்கறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில உறுதிமொழிகள்லாம் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தமிழில் பேசணும் எல்லாருமே நம்ம வணக்கம் சொல்கிறதுலேருந்து சின்ன விஷயத்தை சின்ன சின்ன வார்த்தைகளில் தொடங்கி அந்த ஒட்டுமொத்த கிராமத்தையும் எப்படி தமிழ் பேசும் கிராமமாக பயிற்சி கொடுக்குறீங்களா

எங்கே போனாலும் ஒரு தமிழ் கிராமம் இருக்கணும் உலகம் முழுக்க இந்த கிராமங்கள் வந்து விரிவடையணும் அப்படிங்கிறதா மேடம் இது மாபெரும் கனவு ஆமாம் மாபெரும் கனவு அது வந்து என்ன சொல்கிறது ஒரு எங் நம்ம உலகத்தில் எங்கே போனாலும் ஒரு தமிழ் கிராமம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் மேடம் திட்டம் ஆனால் ஏன்னா இது வந்து நீங்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கை பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையையும் பார்க்கணும் இதில் யாரும் அக்கம் பக்கத்தில் எல்லாம் இல்லை ஒவ்வொரு எங்கேயோ எட்டி இருப்பாங்க அவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு வார இறுதியில் நடத்துறதுனா கூட ஒரு பெரிய விஷயமாச்சே இத்தனையும் கற்றுக் கொடுத்து உருவாக்குவது இதுக்கு என்ன வாலண்டியர்ஸ் மாதிரி அந்த மாதிரி தன்னார்வலர்களை சேர்ந்து செயல்படுறீங்களா தன்னார்வலர்கள் தான் மேடம் இப்போதைக்கு நாங்கள் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாரும் அது தீவிரமாக இறங்கி அது பண்ணிகிட்ருக்கோம் எங்களுடைய அமைப்பில் நிர்வாகிகள் எல்லாருமே இருக்கும் ஆப்பிரிக்கா முத்தமிழ் குடும் நிர்வாகிகள் எல்லாருமே ஸோ அவங்க நாங்கள் தான் வந்து தனிப்பட்ட முயற்சியில் பொருளாதார உதவி கூட யாருக்கிட்டையும் நாங்கள்லாம் கேக்குறது இல்லை எங்களுடைய சொந்த பணத்தை எல்லாமே போட்டுட்டு இப்போ நான் ஆஃப்ரிக்காவில் வந்து நான் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறேன்னா அந்த பணம் ஆப்ரிக்காவிலேயே செலவு பண்ணணும் அப்படிங்கிறதே ஒரு கொள்கையாக வச்சு இதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம் மேடம் ஸோ அது எல்லாமே முழுக்க முழுக்க எங்களுடைய தன்னார்வத்தின் பேரில் தான் செஞ்சுட்ருக்கோம் எந்த அரசாங்க உதவிகளும் எதுவும் எங்களுக்கு எந்த வயதினர் இப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது உடன்பட்டு அதை கற்றுக்கிட்டு தன்னை இந்த விஷயத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு வர்றாங்கல்ல முன் வர்றாங்கல்ல அது எந்த வயதினராக பாக்குறீங்க நடுத்தர வயதினர் வந்து இதில் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க மேடம் அதை படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் இளைஞர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து இதில் ஆர்வம் காட்டுறாங்க ஆப்பிரிக்க இளைஞர்கள் சுவாரஸ்யமாக இருக்கு இதெல்லாம் நீங்க சொல்கிறத கேட்கும்போது நம்பிக்கை தரக்கூடியதாகவும் இருக்கு எங்கோ ஒரு அயல் மண்ணில் அது வந்து சுத்தமாக தொடர்பே இல்லாமல் பல பல தலைமுறைகளாக மறந்து போனவங்கள மீண்டும் அவர்களுடைய இன பாரம்பரிய மொழி நடவடிக்கைகளோடு இணைத்து ஒரு தமிழ் கிராமமாக உருவாக்குவதுன்றது மிகப்பெரிய ஒரு கனவு நீங்கள் வந்து இளைஞராக இருக்கும் பொழுது துடிப்பாக எப்படி உங்களுடைய பயணத்தை தொடங்குனீங்களோ மோட்டார் சைக்கிள் பயணமாக ஆரம்பித்து அது உங்களுடைய வாழ்க்கை பயணமாக மாறியது இப்போ தமிழ் பயணமாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த பயணமும் உங்கள் நண்பர்கள் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முயற்சிகளும் வெற்றியடைய வேண்டும் என்று நாங்கள் நிலையத்தின் சார்பில் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம் மிக்க நன்றி ரொம்ப நன்றி மேடம் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும் ஆப்பிரிக்காவில் ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய எங்களை மாதிரி முகம் தெரியாத மக்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்துட்ருக்கீங்க உங்களுடைய பணிகள் வந்து சிறுக்கு ஏன்னா உங்களுடைய தீவிர வாசகன் நானும் கூட முகநூலில் வந்து உங்களுடைய கவிதைகள் எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் சமீபத்தில் வெளிவந்த உங்களுடைய தாய்க்குளத்தின் பேராதரவோடு அந்த கவிதை தொகுப்பு கூட வாங்கணும் என்ன இந்தியாவில் இருக்கும்போதே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமெலாம் இருக்குது தொடர்ச்சி அவங்களோட முகநூலில் அவங்கள உங்களுடைய கவிதைகள் எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் இருக்கேன் மேடம் ரொம்ப தீவிரமான வாசகன் ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் மேடம் நன்றி நன்றி